ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் லாக். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரங்கிற ஊரில் தானுமாலியன் கோயில் தேரோட்டம் தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். சுசீந்திரம் தானுமாலியன் கோயிலில் December 28 கொடியேற்றினாங்க. இது 9வது நாள் தேரோட்டம், பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும், 9வது நாள் தான் தேரோட்டம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். 3வது நாள் மக்கள் மார் சந்திப்பு, 5வது நாள் கருட தரிசனம், இதெல்லாமே ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். காலையிலையும் ராத்திரியுமே சுவாமி வீதி உலா வரும். 9வது நாள் தான் தேரோட்டம். மூணு தேர் எழுப்பாங்க, அம்மன் தேரை பெண்கள் தான் எழுப்பாங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். தேரோட்ட அன்னைக்கு குமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை கூட கொடுப்பாங்க. 60 அடி உயரத்தில் 5 அடுக்கு கொண்ட சுவாமி தேர், 40 அடி உயரத்தில் அம்மன் தேர், 14 அடி உயரத்தில் எந்திரன் தேர், 28 அடி உயரத்தில் பிள்ளையார் தேர்னு எழுப்பாங்க. பார்க்கறதுக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மார்கழி திருவிழாவில் இது ரொம்பவுமே ஸ்பெஷல். 10 நாள் திருவிழா இருக்கும், 9வது நாள் தான் தேர் எழுப்பாங்க, 10வது நாளோட திருவிழாக்கள் முடிவு வரும். இந்த தெப்பகோளம் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். இங்கே ரொம்பவுமே நீட்டாக இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு 4 பக்கமுமே குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிக்கட்டு, அந்த கவி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ரொம்பவுமே பாதுகாப்பாகவும் இந்த கம்பியிலேயே வேலி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் உள்ள மண்டபத்தில் பூஜைகள் நடக்கும், அதுக்கு விசேஷமான நாட்களில் அங்கேயுமே பூஜைகள் நடக்கும். இதை சுற்றி அவ்வளோ பாதுகாப்பாக மதில் சுவர்கள் எல்லாம் எழுப்பி நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.